வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ரயான் கிட்ட விஜய் சேதுபதி சார் வந்து வெளியே பாசிட்டிவாக இருந்து உள்ள நெகட்டிவா நீங்கள் பாக்கிறது யாரு அதே மாதிரி வெளியே நெகட்டிவாக பார்த்துங்க உள்ள பாசிட்டிவா யார் இருக்காங்க அப்படின்றத கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு சில பேரை வந்து சொல்கிறாங்க ஸோ அது யார் யார் அந்த என்ன காரணம் சொல்லி சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வெளியே வந்து பாக்குறப்ப ரஞ்சித் சார் வந்து நெகட்டிவாக தெரிஞ்சாரு ஏன் அப்படின்னா அவர் வந்து பாசமாக எல்லாருக்குடியும் பேசுறதும் ஒரு கோபம் வராத மாதிரி ஒரு பர்சனும் பொறுமையா ரொம்ப வெளியேந்து பார்க்கும்போது ரஞ்சித் சார் வந்து எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரி ரேயான் வந்து ஒரு சில காரணங்களை சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் வெளியேந்து பார்க்குறப்ப லைக் அவர் வந்து கோபமே மாட்டேன்றாரு ரொம்ப பொறுமையாக இருக்காரு எல்லாருகிட்டையும் வந்து பாசமாக இருக்கார் அப்படின்ற இந்த மூணு கேரக்டர் வச்சு ஒரு பர்சனை நான் வெளியவும் பார்த்ததில்ல ஸோ எப்படி இவர் உள்ளே இருக்கார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது டவுட்ஃபுல்லாகவே இருந்தது ஸோ தட் அதனால் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சார் பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் கூட இந்த வாரம் பழனதில் அவர் வந்து எஸ் அவர் இது தான் அண்ட் தென் அவர் ஜென்யூனாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அணுகிறாரு அப்படின்றப்ப எனக்கு அவர் வந்து உள்ள இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒன் வீக் பழகினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு தெரியுறாரு அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ரஞ்சித் சாரோட கதையை கேட்டதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராப்ளி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து அவங்க பையன் பிறந்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோட கேரக்டர்ஸில் அப்படின்றத அவர் வந்து கதையில் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து நான் பொறுமையாக இருக்கிறத கற்றுக்கிட்டேன் அந்த எந்த அளவுக்கு மற்றவங்க மேலே பாசத்தை வைக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன் அந்த கோவம் எதுக்கு படணும் அப்படின்றதையும் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவாக தெரிஞ்சது வந்து ரியான் வந்து கரெக்டாக சொல்கிறார் அப்படின்றத நம்மளும் வந்து கெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நெகட்டிவாக யார் தெரிஞ்சாங்க உள்ள வெளியே வந்து பாசிட்டிவாக தெரிஞ்சு அப்படின்னா வெளியே தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தெரிஞ்சாங்க லைக் நான் பார்க்குறப்பெல்லாம் அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்கிறதமாக இருக்கட்டும் அவங்களோட முடிவு எடுக்க எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த தென் அவங்களோட இன்வால்மெண்ட் டு த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இனிஷியல் வீக்ஸில் நம்மளுக்கும் அப்படி தான் தோடுச்சு ஸோ அதனால நம்ம எப்படி பாசிட்டிவாக நினச்சமோ அதே மாதிரி தான் ரியானும் பாசிட்டிவாக நினச்சிருக்காரு பட் உள்ளே அவங்க கூட போய் சேர்ந்து விளையாடுறப்ப தெரியுது லைக் தர்ஷிகா இந்த வாரம் அவ்வளோவா இன்வால்மெண்ட் இல்லை அந்த கேம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அந்த தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேம்ஸ்லலாம் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லாத மாதிரி தெரியுது அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது ஸோ அதை வந்து ரியான் உள்ளே பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகாவோட இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மி அண்ட் தென் அவங்களோட லைக் ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு தர்ஷிகாவோட கேம் வந்து இல்லை அப்படின்றத வந்து சொன்னார் அதனால் உள்ள நெகட்டிவாக தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ தென் அவங்க நெகட்டிவாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பவித் பவித்ரா ஸோ பவித்ராவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் அவங்க வந்து இதை பற்றி நினைக்கிறனால இந்த ஜோனுக்கு வந்துட்டதுனால அவங்களால நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையோ கேமில் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் ஃபீல் ஆகுது ரேயானும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக தரிசிக்காக தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி மற்ற வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் யார் யாரெல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த கான்செப்டில் வந்து பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்